தற்போது ஒரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ராம்குமார் மரணத்தில் மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, இந்த உத்தரவு குறித்து முழுமையான தகவலை பதிவு செய்யுங்கள். ராம்குமார் சிறை மரணம் தொடர்பான வழக்கை மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது இடைக்கால தடை ஒன்றை விதித்துள்ளார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ரயில் நிலையத்தில் அலுவலகம் செல்வதற்காக காத்திருந்த மென்பொறியாளரான சுவாதி கடந்த 2016 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை அரிவாளால் வெட்டிக்கொலை செய்யப்படுகிறார். சுவாதி படுகொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அடுத்த சில நாட்களிலேயே திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் ராம்குமார் என்ற இளைஞரை கைது செய்தனர். மேலும் அந்த இளைஞரை புலர் சிறையில் அடைத்தார். மேலும் புலர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் அடுத்த சில வாரங்களில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்களும் வெளியானன. இந்த வழக்கு குறித்து விசாரணையை மாநில மனித உரிமை ஆணையம் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை மத்திய சிறைச்சாலையில் ஓய்வு பெற்ற சூப்ரண்ட் அன்பழகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், சுவாதியினுடைய அந்த கொலை வழக்கு தொடர்பாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். மேலும் கைது செய்யப்பட்ட ராம்குமார் உயர் பாதுகாப்பு பிரிவு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்ததாக தெரிவித்தார். மேலும் தண்ணீர் குடிப்பதற்காக வெளியே வந்த ராம்குமார் அங்குள்ள மின்சார சுவிட்ச் பாக்ஸை உடைத்து அங்குள்ள அந்த ஒயரை பிடித்து தற்கொலைக்கு முயன்று பின்னர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இறந்து விட்டதாக அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஏற்கனவே அந்த கோரிக்கையை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வழக்குமே தள்ளுபடி செய்யப்பட்டது என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ராம்குமாரினுடைய உடலானது எய்ம்ஸ் மருத்துவர் தலைமையில் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் அந்த அறிக்கையில் மின்சாரம் தாக்கிதான் அவர் இறந்தார் என்றும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார். மேலும் திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்டும் விசாரித்த அறிக்கை சமர்ப்பித்து உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர், சம்பவம் நடந்து ஒரு வருடத்திற்குள் தான் தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் வழக்கு தொடர முடியும் என்றார். ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரிக்க முடியாது என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கில் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரித்து வழக்கை முடித்து வைத்த நிலையில் மனித உரிமை ஆணையம் தன்னிச்சையாக இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மாநில மனித உரிமை ஆணையம் ராம்குமார் வழக்கை விசாரிப்பதற்கு இடைக்கால தடை விதித்து நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய பதிவாளர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.